ஹாய் எவ்ரி ஒன், நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த கேள்வி எப்போ உருவாச்சுன்னா, கொரோனா வைரஸ் எப்போ உருவாச்சு? 2019 வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து உருவாச்சு. அப்போல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிக்கிட்டே இருக்குது. கொரோனா வைரஸை மனிதர்கள் தான் உருவாக்குனாங்களா, சைனா தான் கொரோனா வைரஸை உருவாக்குனாங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நான் வந்து அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, சைனா தான் கொரோனா வைரஸை உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் அந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்களும் கிடச்சிச்சு. பட் இப்போ ஒரு ஆதாரங்கள் இருக்குது, அதாவது கொரோனா வைரஸை மனிதர்கள் உருவாக்கலை, இயற்கை மட்டும்தான் கொரோனா வைரஸை உருவாக்க முடியும். அதுக்கு வந்து நிறையவே ஆதாரங்கள் இருக்குது. அந்த ஆதாரங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். இதோடு சேர்த்து இன்னும் இரண்டு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரண்டு விஷயங்களோட டைட்டிலை மட்டும் நான் சின்னதாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இரண்டு விஷயங்கள், அதாவது முதல் விஷயத்தை பார்த்துட்டு இரண்டு விஷயங்களை வந்து டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பித்தேன்னா, இப்போ நம்ம அந்த இரண்டு விஷயங்களோட டைட்டிலை பார்த்துடுறோம்னா, இரண்டாவது விஷயம், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2030 மிகப்பெரிய நாடாக வளரப்போகுது. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் 100 இந்தியா தான் இருக்கிறதே பெரிய நாடு, எவனுமே பக்கத்தில் வர முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாடாக மாறப்போகுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மூன்றாவது விஷயம், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எண்டு கார்டு, அதே மாதிரி டிஸ்கஷனில் அதே மாதிரியே கார்டெல்லாம் நான் போடுறேன், எல்லாத்தையும் போடுறேன். அஜர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. என்னவா ரஷ்யா வந்து கூப்பிட்டு உத்தர வச்சு பஞ்சாயத்தெல்லாம் வச்சானோ, இவங்க வந்து அடங்குற மாதிரியே கிடையாது. சண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. உயிர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போய்கிட்டு இருக்குது, அதாவது ஆர்மீனியா சைடும் அஜர்பைஜான் சைடும் அதிகமாக உயிர் போய்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது, அதாவது ஆர்மீனியாலேயும் அஜர்பைஜான்லேயும் ரஷ்யாவில் துருக்கியில் இந்த 4 இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரஜினி முருகன் படம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் பஞ்சாயத்து வைப்பாங்க, மொதல் பஞ்சாயத்து கேன்சல் ஆயிரும், ரெண்டாவது பஞ்சாயத்து வந்து வைப்பாங்க, அது மாதிரி தான் இந்த ஒரு கதை இருக்க போது. டீட்டெயிலாக பார்க்கணும் மூணாவது விஷயத்தை. இப்போ நம்ம முதல் விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம், முதல் விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பழங்காலமாக சைனா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சைனா தான் முதல் வந்து கொரோனா வைரஸை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நேற்றோட சொல்லியிருந்தாங்க, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன, அதாவது இப்போ என்ன ஆராய்ச்சி நடந்துச்சுன்னா, கொரோனா வைரஸை சைனா தான் உருவாக்குனாங்களா, மனிதர்களால் கொரோனா வைரஸை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. அந்த ஆராய்ச்சி இப்போ என்ன சொல்லுது, அதை நம்ம இப்போ சீக்கிரமாக பார்த்துடலாம். அந்த ஆராய்ச்சி இப்போ என்ன சொல்லுதுன்னா, கொரோனா வைரஸை மனிதர்கள் உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த கொரோனா வைரஸ்ன்றது நம்ம உடம்புக்குள்ளே போய் செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லுக்குள்ளேயே போகுதான், அதாவது அந்த செல்லையே தாக்குதான். அதுக்குனா மனிதனால் ஒரு வைரஸை வந்து உருவாக்க முடியாது. அவ்வளோ டெக்னாலஜிலாம் இந்த உலகத்தில் வளரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொரோனா வைரஸை இயற்கை தான் உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, இதுதான் லாஸ்ட்டு வைரஸ் கிடையாது, இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய வைரஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா, படத்தில் வந்து இன்னும் ஸ்டார்டிங்காக வரலை, இன்னும் கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே தான் இவங்க சொல்கிறது இருக்குது. அந்த ஒரு கதை தான் இங்கே நடக்குது, இப்போ உண்மையிலே இந்த உலகத்தில் நடக்குது. இன்னும் நிறைய வைரஸ் இருக்கான், அந்த வைரஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெய்லர், அதாவது ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன ட்ரெய்லருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வைரஸ்லாம் வந்து அதிகமாக பரவாது, பட் உயிரை சீக்கிரமாக எடுத்துரும். கொரோனா வைரஸ் அதிகமாக பரவுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சாவடிக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட். அடுத்த வர வைரஸ்னால் ரொம்பவே பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நடந்த ஆராய்ச்சி சொல்லுது. இரண்டாவது விஷயத்துக்குள்ளே ஜம்ப் பிடிச்சிடலாம், பில்ட்டி அடிச்சிடும் ஏதோ ஒன்று. இரண்டாவது விஷயத்தை கேட்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இதை நான் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, உங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்தியா வேறு லெவலாக ஆக போகுது. எப்படி இப்போ அமெரிக்கா இருக்குது, சுற்றி பில்டிங்கு மரமாக இருக்குது நிறைய, அதாவது இந்தியாவிலேருந்து இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆள் ஆனக்கப்புறம் அமெரிக்காவில் தான் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அதிகமாக யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி அதாவது அமெரிக்கா மாதிரியாக நம்ம இந்தியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அமெரிக்கா மாதிரியாக இந்தியா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் மாறப்போகுது. 2030
அமெரிக்கா, சைனா, ஜப்பான், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வரப்போகுது. எதுலனா பொருளாதாரம், பொருளாதாரம்னா பெரிய நாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. தொழிலாளர்கள் அதிகமாக வந்து வேலை பார்க்கக்கூடிய நாடு வந்து இந்தியாவாக நாலாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க 2030. ஜப்பானில் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அது என்ன ஆராய்ச்சினா, இன்னும் கொஞ்ச நாள், அதாவது 2030 2050 போனோம்னா இந்தியா தான் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து மூணாவது இடத்துல இருக்குமா. அமெரிக்கா, சைனா, இந்தியா, ஜப்பானை முந்திக்கிட்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருமா, ஜப்பானோட இடத்துக்கு போயிருமா, மூணாவது இடத்துக்கு போயிருமா, ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துக்கு போயிருமா. இதனால் இந்தியாவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பாங்க, எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தை வந்து அதிகரித்தோம்னா, அதாவது 2100 இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குமா. அப்புறம் இந்தியா ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து அமெரிக்கா, மூணாவது வந்து சைனா, நாலாவது வந்து ஜப்பான், இந்த மாதிரி இருக்குமா. இந்தியா தான் 2100 வந்து பெரிய நாடாக இருக்குமா, சுற்றி பில்டிங் மிகப்பெரிய நாடாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த வருஷத்துக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலை. சரி ஓகே, இப்போ நம்ம மூணாவது விஷயத்துக்குள்ளே போயிடலாம். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஜர்பைஜான், ஆர்மீனியா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறத நிப்பாட்டவே இல்லை. ரஜினி முருகன் படம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து முதல் ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க, அது கேன்சல் ஆயிரும். ரெண்டாவது பஞ்சாயத்தில் தான் ஏதோ தீர்வாகும் அப்படின்னு வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது மாதிரியே தான் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா அஜர்பைஜானையும் ஆர்மீனியாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து வச்சுருக்காங்க. பட் ரஷ்யா எவ்வளோ முயற்சி வந்து எடுத்து பார்த்துருக்காங்க, சண்டே நிப்பாட்டம் உள்ள திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அஜர்பைஜானுக்குள்ள சுட மாற்றி மாற்றி சண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. போன மாதம் ஆரம்பித்த சண்டை இன்ன வரைக்கும் முடியலை, இன்னமும் முடியாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்க சண்டையை நிப்பாட்டணும், இல்லைன்னா மூன்றாம் உலக போர் வெடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர், அதாவது நூற்றுக்கணக்கான பேர் மக்கள்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க ரெண்டு நாட்டிலையுமே, ஆர்மீனியா அஜர்பைஜான் இந்த ரெண்டு நாட்டிலையுமே வந்து அதிகமான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்கவுங்க குடும்பத்தோட இறந்து போனவங்களெல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தில் கொடுத்து அந்த சடங்கு, இறுதி சடங்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க ரஷ்யாக்காரவங்க. அதுக்கு ரெண்டு நாடுக்குமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரியே இன்னொரு ஒரு விஷயத்தையுமே ரஷ்யா வந்து பஞ்சாயத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அதாவது ரெண்டு நாடு ஆர்மீனியா அஜர்பைஜான் இந்த ரெண்டு நாட்டில் கைதிகளெல்லாம் வந்து கைது பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஆர்மீனியாவை சேர்ந்த வீரர்களை வந்து அஜர்பைஜான் கைது செஞ்சு வச்சுருக்காங்க, அஜர்பைஜான் வீரர்களை வந்து ஆர்மீனியா கைது செஞ்சுருக்காங்க, அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டால் ஓச்சே ஒத்துக்கிறாங்க, பட் சண்டை வந்து நிச்சயங்க, சண்டை திருப்பி ஆரம்பிச்சிருச்சு, திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.